ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஹுவாவே வந்து அவங்களோட ஹானர் 9X ப்ரோ வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்தோம். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இவங்க வந்து கூகுள் ப்ளே சர்வீசஸ் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ் நம்ம எடுத்துட்டோம்னா 15,000 ரூபாய்க்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஹார்ட்வேர் கொடுத்துருக்காங்க. 6GB ரேமு, 256GB ஸ்டோரேஜு, இந்த மாதிரி வந்து பயங்கரமாக இருக்குது ஸ்பெக்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஹார்ட்வேர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ சேம் அதே அளவுக்கு தான் சாஃப்ட்வேர் கூட இம்பார்ட்டண்ட்டு. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கூகுள் ப்ளே சர்வீசஸ் இல்லாமலே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு வந்து நம்ம யூசேஜ் அஃபெக்ட் பண்ணும், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம யூசேஜுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ தட் அடுத்த வாட்டி போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்துடும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் எல்லாமே வந்து ரொம்ப அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. இன்டர்னல்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, கூகுள் ப்ளே சர்வீசஸ் இல்லாமல் லான்ச் பண்ணியிருக்காங்க. கூகுள் ப்ளே சர்வீசஸ் இல்லை அப்படின்னா உங்களால் வந்து ஜிமெயில் யூஸ் பண்ண முடியாது, கூகுள் மேப் யூஸ் பண்ண முடியாது, முக்கியமாக கூகுள் பே யூஸ் பண்ண முடியாது. உங்களால் கூகுள் சம்மந்தப்பட்ட எந்த ஆப்புமே வந்து உங்களால் யூஸே பண்ண முடியாது இந்த ஃபோனில். இவங்க இதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு பதிலாக ஹுவாவேவோட ஆப் கேலரி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆப் கேலரி வந்து என்னோடய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா இதில் வந்து பாதி ஆப்ஸ் காணவே காணும். முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ணுற பேசிக் ஆப்ஸே வந்து அதில் இல்லை. ஃபேஸ்புக் இல்லை, வாட்ஸ்அப் இல்லை, அமேசானு, நெட்ஃப்ளிக்ஸு, பப்ஜி மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கேம்ஸே வந்து அந்த ஆப் கேலரியில் இல்லை. ஹுவாவே தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து Y1L1க்கான சர்டிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பே இல்லை அதில். ஸோ நீங்கள் எங்கே போய்ட்டு ஹெச்டி கண்டென்ட் போய் ஸ்ட்ரீம் பண்ணி பார்ப்பீங்க? இன்கேஸ் வந்து நீங்கள் சொல்லலாம், நான் அந்த ஆப் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை சைட் லோட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சைட் லோட் பண்ணிங்க அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பில் வந்து இந்த மொபைல் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேரண்டி? நீங்கள் எந்த ஒரு பேசிக் ஆப் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லா ஆப்புமே வந்து சைட் லோட் தான் பண்ணும். யூஸ்வலாக வந்து சைட் லோட் பண்ணுறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிகிட்டு இருக்கோம். பட் இந்த ஃபோனில் வந்து நம்ம எந்த ஆப்பாக இருந்தாலுமே வந்து மேக்ஸிமம் வந்து சைட் லோட் தான் பண்ணும். ஏன்னா அந்த ஆப் கேலரியில் முக்கியமான ஆப்ஸே இல்லை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் என்னோடய பழைய ஃபோன் யூஸ் பண்ணுறேன், அதுலேருந்து அப்படியே வந்து க்ளோன் பண்ணிப்பேன் புது ஃபோனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். பழைய ஃபோன்லேருந்து எல்லா ஆப்ஸ் வந்து புது ஃபோனுக்கு காப்பி பண்ணிப்பீங்க. ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு ஆப்புக்கு அப்டேட் வரும்போது அந்த ஆப்போட ஏபிகே வந்து தனித்தனியாக டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க. ஒரு வேலைக்கு வந்து இது 10 வேலை மாதிரி இருக்கு. நீங்க கூகுள் ப்ளே சர்வீசஸ் இன்ஸ்டால் பண்ணலாம், இந்த போன்ல இன்ஸ்டால் பண்ணி மற்ற கூகுள் ப்ளே ஆப் எல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட்லாம் இல்லை. ஆப் டவுன்லோட் பண்ணுற எல்லாமே வந்து ஒரு பேசிக் திங். இதுக்காக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு சைட் லோட்லாம் பண்ணுமா? இதுதான் என்னோடய கேள்வி. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், பேங்கிங் ஆப்லாமே வந்து இதில் அவைலபிள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே இல்லை, நீங்கள் சிம்பிளாக போயிட்டு கூகுளில் ஹுவாவே ஆப் கேலரி அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கப்புறமா நான் அந்த ஆப் தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பார்த்தா பாதிக்கு பாதி பேங்கிங் ஆப்ஸ் எதுவுமே இல்லை. ஃபோன்பே இல்லை, பேடிஎம் இல்லை, ஐ மொபைல், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எஸ்பிஐ, இந்த மாதிரி எந்த ஆப்புமே இல்லை. ஐ மொபைல் மட்டும் ஒரு ஆப் இருக்குது. பட் அந்த ஆப்போட வெர்ஷனும் நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்போட வெர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா வித்தியாசமாக இருக்குது. அதில் வந்து 10.3 வெர்ஷன் இருக்குது, கூகுள் ப்ளே ஸ்டோரில் 10.7 இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெர்ஷனும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இந்தியாவில் ஃபோன்பே அண்ட் பேடிஎம் எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான ஆப்பு, எல்லாருமே வந்து இப்போ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆப் இல்லாமல் எந்த ஃபோனுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆப்பே வந்து இவங்க ஆப் கேலரியில் இல்லை. சில பேர் என்ன சொல்கிறாங்க, பீம் ஆப் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பீம் ஆப் நம்ம போய் சர்ச் பண்ணோம் அப்படின்னா At present it is not available-னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஆப்ஸு, இம்பார்ட்டண்ட்டான பேங்கிங் ஆப்ஸு இதுவே இல்லை. ஸோ இந்த மாதிரி பேங்கிங் ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்ம சைட் லோட் பண்ணுற எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்த காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஃபோன் லான்ச் பண்ணும்போதே வந்து ஆண்ட்ராய்டு 9 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 6 போச்சு அப்படின்னா ஆண்ட்ராய்டு 11 வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்துடும். பட் இன்னமும் வந்து இவங்க ஆண்ட்ராய்டு 9 தான் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்ட்ராய்டு 10 அப்டேட் வந்து கூடிய சீக்கிரமே நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து ஒரு எந்த ஒரு டைம் லைனும் இல்லை. மந்த்லி செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்பாங்களா அதுவும் டவுட்டு தான். அண்ட் இவங்க லான்ச் பண்ண செக்யூரிட்டி பேட்ச் நம்ம எடுத்துட்டோம்னா ஜான்வரி செக்யூரிட்டி அப்டேட்டில் வருது. இன்னொரு 10 மே மாதமே முடிய போகுது. இப்போது ஜான்வரி மந்த் செக்யூரிட்டி அப்டேட்னா பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்வேரில் வந்து சூப்பராக வேலை செய்கிறாங்கன்னு. இன்கேஸ் ஒரு 6 கழித்து ஆண்ட்ராய்டு அப்டேட் விட்டால் கூட அந்த அப்டேட்டில் பக்ஸ் இல்லாமல் இருக்குமா இல்லை பர்ஃபெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு என்ன கேரண்டி? இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண இந்த ரியல்மி நார்சோ 10 இருக்குது பார்த்தீங்களா, 8500 ரூபாய். அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 10
கூட வருது. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஹார்ட்வேர் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ சாஃப்ட்வேர் கூட அதே அளவுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட். என்ன தான் வந்து இவங்க இன்டர்னல்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்தாலும் கிரின் 810 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர் தான். ஸ்னாப் ட்ராகன் 730G வந்து ஒரு டஃப்பான காம்படிஷனே கொடுக்கும். இது கேமிங் கூட இந்த ஃபோன் நல்லாவே கை கொடுக்கும். இன்டர்னல் வந்து 256GB கொடுத்துருக்காங்க. ஃபுல் வியூ டிஸ்பிளே எல்லாமே பர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்லல. நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிஸ்க் எடுத்து தான் வாங்கி யூஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் ஓன் ரிஸ்க் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நீங்கள் வாங்க போகிறதா இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீசன் கூட மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். பாய்.